ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று நாராயணத்தின் கதை பார்ப்போம். கேரளத்தைச் சேர்ந்த கவிஞர் நாராயண பட்டதிரி 1560 பிறந்தவர். 27 வயதில் அவர் கண்ணனின் சரிதமான பாகவத புராணத்தை நாராயணியம் என தலைப்பிட்டு ஏறக்குறைய 1000 செயல்களில் எழுதத் தொடங்கினார். பதிகம் என்று 10 பாடல்கள் அடங்கிய தொகுப்பை தமிழில் சொல்கிறோம். இதே போல தசகம் என்பது 10 சம்ஸ்கிருத செயல்களில் தொகுப்பு. நாராயணியம் சுமார் 100 தசங்களை உடையது. பக்தி உணர்ச்சிக்காகவும் அற்புதமான இலக்கிய நயத்திற்காகவும் இந்நூல் கொண்டாடப்படுகிறது. நாராயணியம் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. ஒவ்வொரு நாளும் 10 பாடல்கள் வீதம் 100 நாள் பாடினார் பட்டதிரி. 100 நாள் கண்ணனை நேரில் கண்டார். கேசாதி பாதமாக அந்த பேரழகனை வர்ணித்தார். அவர் நோய் குணமாயிற்று. நாராயணியம் எழுத தொடங்குவதற்கு முன்னால் பிரபல கவிஞரும் ஆனால் அதிகம் படிக்காதவருமான துஞ்சன் தெளிச்சந்தனை சந்தித்தார் பட்டதிரி. தன் வாத நோயை குணப்படுத்திக் கொள்வதன் பொருட்டாக நாராயணியம் எழுத விரும்புவதாக எழுத்தச்சனிடம் தெரிவித்தார். சற்றே யோசித்த எழுத்தச்சன் வாத நோய்க்கான வைத்தியத்தை மீளினிலிருந்து தொடங்கினால் சரியாகும் என்று சொல்லிவிட்டு போனார். பட்டதரின் மனம் திகைத்தது. பிறப்பால் அந்தரனான தான் எப்படி மீன் சாப்பிட முடியும்? வாத நோய் தீர வேண்டுமானால் மீனை தொட்டு தொடங்க வேண்டுமாமே. பிறகுதான் அவருக்கு புரிந்தது. தசாவதாரம் பற்றி தான் எழுதியிருப்பதை அறிந்த எழுத்தச்சன் மச்சாவதாரத்திலிருந்து எழுத தொடங்குமாறு அல்லவா அறிவுறுத்தியிருக்கிறார்? எழுத்தச்சன் சொன்னபடியே மச்ச அவதாரத்தில் இருந்து தொடங்கி நாராயணம் ஈற்றிலானார். குருவாயூரப்பன் சன்னதியில் அமர்ந்து நாராயணியம் என்ற அற்புதமான சம்ஸ்கிருத காப்பியத்தை அவர் இயற்றி கொண்டிருந்த போது நடந்த ஒரு சம்பவம் இது. அன்று ராம அவதாரம் பற்றி எழுதி கொண்டிருந்த பட்டதிரியின் மனதில் திடீரென்று அந்த சந்தேகம் தோன்றியது. அப்படி ஒரு சந்தேகம் தோன்றிய பிறகு அவரால் காவியத்தை தொடர இயலவில்லை. தாம் எழுதும் அந்த தகவல் சரியா தவறா, அப்படி எழுதலாமா கூடாதா, ஒரு முடிவுக்கு வர இயலாமல் அவர் உள்ளம் தத்தளித்தது. அந்த காப்பியம் முழுவதையுமே குருவாயூரப்பனிடம் நேரில் பேசுவது போன்ற தோணியில் ஏ குருவாயூரப்பா என்று கூப்பிட்டு தானே அவர் எழுதி கொண்டிருந்தார். குருவாயூரப்பா, நீ கிருஷ்ண அவதாரத்தில் இப்படி செய்தாயே, திருவிக்ரம அவதாரத்தில் இவ்வித லீலை நிகழ்த்தினாயே என்று குருவாயூரப்பனுடன் பேசுவதான உத்தியில்தானே படைத்து கொண்டிருந்தார். உத்தியில் படித்து கொண்டிருந்தாவது உண்மையிலேயே குருவாயூரப்பனுடன் அவர் பேசி கொண்டுதானே இருந்தார். தான் அவனுடன் பேசினாலும் அந்த மாயக்கண்ணன் தன்னுடன் பேசவில்லையே என்று அவருக்கு ஒரு தாபம் இருந்தது. சில தினங்களுக்கு முன்னால் நரசிம்ம அவதாரத்தை எழுதும்போது பிரகலாதனை பற்றி அவர் உருகி கரைந்து எழுந்து கொண்டிருந்தார். பிரகலாதனுக்கு நரசிம்மராக தரிசனம் தந்த கண்ணன் தனக்கு எந்த வடிவிலும் தரிசனம் தரவில்லையே என அவர் உள்ளம் கதறியது. அந்த கதறல் தோணியிலேயே ஏ பிரகலாத பிரியா என கண்ணீர் உகுந்து கரைந்தார். அப்போதுதான் அந்த ஆச்சரியமான குரல் கிரகத்தில் உள்ளிருந்து கேட்டது. கண்ணன் கையில் உள்ள புல்லாங்குழலையும் பழிக்கும் வகையில் இனிமை தோய்ந்த குரல். நான் பிரகலாதன் பிரியன் மட்டுமல்ல, நான் பிரகலாத பிரியன் மட்டுமல்ல, பக்த பிரியன் என அந்த குரல் கண்ணீரென அறிவித்தது. தேனாய் செவியில் பாய்ந்த அந்த குரல் தந்த பிரமிப்பில் அன்று முழுவதும் ஆனந்தத்தில் ஆழ்ந்திருந்தார் அவர். பக்த பிரியன் என்றால் பரந்தாமன் தன்னையும் நேசிக்கிறான் என்றுதானே பொருள். தானும் பக்தன்தானே. ஆனால் அப்படி ஒரே ஒரு முறை குருவாயூரப்பன் குரலை கேட்டாரே ஒழிய இதுவரை குருவாயூரப்பனை அவர் நேரில் தரிசித்ததில்லை. அந்த பாக்கியம் எப்போது கிட்டும் என்று தெரியவில்லை. இன்று ராம அவதாரத்தை பற்றி எழுதப்போது திடீரென்று எழுந்த ஒரு சந்தேகத்தால் மேற்கொண்டு எழுந்தாமல் அப்படியே சிலை போல் அமர்ந்திருந்தார்.
அவரிடமிருந்து ஒரு பெருமூச்சு புறப்பட்டது. தான் நாராயணியம் எழுதத் தொடங்கிய சந்தர்ப்பத்தை அவர் மனம் அசை போட்டது. அவருடைய குருவான அக்ஷத பிச்சாரோடி வாத நோயால் அவதிப்பட்ட போது பட்டதிரியின் மனம் அளவற்ற துயரில் தவித்தது. குரு இவ்வளவு அவதிப்படுகிறாரே, அவரது உடல் வேதனையை போக்குவது எப்படி? எல்லா மருத்துவர்களும் கைவிரித்து விட்டார்களே, மருத்துவர்க்கெல்லாம் அரசன் தன்மந்திரியேயான குருவாயூரப்பன் அல்லவா? அவனை பிரார்த்தித்தால் ஒரு வழி பிறக்காதா? குருவின் நோயை தான் வாங்கிக் கொள்வதாகவும் குருவை விட்டுவிட்டு அந்த நோய் தனக்கு அருளுமாறும் ஓயாமல் குருவாயூரப்பனை பிரார்த்தனை செய்தார் பட்டதிரி. பிரார்த்தனை பலித்தது. குரு வியாதி நீங்க பெற்றார். ஆனால் குருவை படாத பாடுபடுத்தி கொண்டிருந்த வாத நோய் இப்போது பட்டதிரியை பற்றி கொண்டது. இந்த நோயிலிருந்து தான் இப்போது எப்படி விடுதலை பெறுவது? எல்லாம் வல்ல குருவாயூரப்பனே சரியான பதில் சொல்ல வேண்டும்.